பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் வாழை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் போதும் திருவேணி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு ிய முனிவர் துமடியேன் அப்பாலும் அடிச்சார்ல அடியார்க்கும் அடியேன் ஆழூரன் ஆரூரி அம்மானு காளே சிற்றம்பலம் பாடும் வரிவேலி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனி திருச்சிற்றம்பலம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் அட்டவர்க்கும் இதுவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் மின்ருவானாய் போற்றி வராய்த்துரை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையமண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கழக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரவூகிறார் திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கனுடையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சச்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஆடி சுவாதியை முன்னிட்டு குரு பூசையை தொடர் நிகழ்வாக நேரலை ஒளிபரப்பாக பெருமானுடைய புனித வரலாற்றினை சிந்திக்கும் முகமாக இன்று பத்தாவது நாளாக நாம் தொடர்ந்து செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது ஒற்றியூரை விட்டு செய்த சத்தியத்திற்கு மாறாக நீங்கிய காரணத்தினாலே இரண்டு கண்களினுடைய பார்வையும் இழந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதையினால சூழறவு மகிழ்கீழே என்னவல்ல பெருமானே என்று குறிப்பிட்டது போல சூழறவு வந்து மகிழமரத்து கீழே செய்யணும் நான் சொன்னேன் அதுக்கு சரி அப்படியே செய்துக்கலான்னு சொன்னேன் நான் சொல்லிவிட்டு திரும்பவும் போய் அதை அப்படியே சங்கிலிட்ட சொல்லி கொடுத்துட்டியே அதனால் அல்லவா இந்த இது நகழ்ந்தது என்று சொல்லுகிறேன் இப்போ சிலர் கேட்கிறார்கள் நமக்கு அந்த மாதிரி சத்தியம் மீறினா நடக்கலையே அப்படின்னு கேட்கிறார்கள் நிறைய பேர் கேட்குறாங்க நிறையா தப்பு பண்ணியிருக்கிறோம் நம்மலாம் சத்தியம் மீறுறோம் நமக்கெல்லாம் கண்டு போகலையே அது அவருக்கு மட்டும் ஏன் போச்சுன்னு அது கேள்வி நியாயம்தான் என்ன கேள்வின்னா அவங்களே அதுக்கு பதிலு வர்றாங்க நாங்கள் நிறையா செய்கிறோம் நிறையா செஞ்சால் எப்படி உடனே போகும் ஒன்னே ஒன்று செஞ்சிருந்தால் அது உடனே தண்டனை கிடைக்கும் ஒரு குற்றம் இப்போ நிறைய குற்றங்கள் பண்ணியிருந்தால் வழக்கு ரொம்ப நாள் நடக்கும் அந்த குற்றம் இந்த குற்றம் இந்த குற்றம் அந்த குற்றம் வழக்கு ரொம்ப நாள் நடந்து இதுக்கு வரத்துக்குள்ளே அதுக்கு இன்னொன்று வழக்கு நடக்கும் அதுக்கு வரத்துக்குள்ளே இன்னொருத்தரை கைது பண்ணிவிடுவாங்க இப்படியே ஒரு குற்றத்துக்காக கைது ஒரு குற்றத்துக்காக ஜாமீன் இன்னொரு குற்றத்துக்கு திரும்ப கைது இப்படி சில பேர் குற்றமே வாழ்க்கையாக நம்முடைய ஆன்மாக்கள் இருக்கின்றன ஆனால் சுந்தர விசாமியில் அப்பழுக்கற்ற ஒரு ஞான நிலை இல்லையா அதில் எங்கே குற்றமே இல்லையா அதில் சத்தியம் பண்ணி கொடுத்ததை மீறினதுங்கிற ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒரு வினை வந்தது டக்குன்னு அதுக்கு ரிசல்ட் கொடுத்து காலி பண்ணிட்டார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமேல் வினையும் கிடையாது அதனால தான் உடனுக்குடன் இப்போ நமக்கு கூட வாழ்க்கையில் எதா தப்பு பண்ணால் உடனே தண்டனை கிடச்சிருந்துச்சுங்க நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்கலாம் ஆகா தப்பு பண்ண உடனே நமக்கு வருதுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் நிறையா தப்பு இல்லை அதனால தான் உடனே இந்த தப்புக்கு பதில் கிடச்சிருச்சு இப்போ நிறையா இருந்திருந்தால் இது வரத்துக்கு லேட்டாகிருக்கும் புரியுது உங்களுக்கு டக்குன்னு ஏதோ தப்பு செய்கிறோம் அது டக்குன்னு மாட்டிக்கிறோம் கஷ்டப்படுறோம் பரவாயில்ல இது ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துது சில பேர் தப்பு மாட்டிக்க மாட்டான் ஐயா நான் மாட்டில் பார்த்தியா அம்மா ஏன் மாட்டிலேங்கிறது நமக்கு தான் தெரியும் இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை நிறைய வச்சுருக்கிறான் அவன் அதெல்லாம் க பைசல்ல இதுக்கு வரணும் வச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சாமி செய்வார் அதெல்லாம் இருக்கட்டும் யார் அவர் டிபார்ட்மெண்ட்டு இது பண்ணி யாருக்கு என்ன தண்டனை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டாக அது இல்லை அது அவருடைய வேலை இந்த யாருக்கு தண்டனை கொடு என்றெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டான் அது கேட்க தேவையும் இல்லை நமக்கு எதுக்கு அந்த வேலை நம்முடைய குற்றங்களை படி நாம் விண்ணப்பித்துக்கிட்டே இருக்கணும் சுந்தரற்கே இரு கண் பார்வை போனாலும் கூட அவர் திரும்ப கண் பார்வை வரணுங்கிறதுக்காக ஒற்றியிருக்குள்ள போகல இந்த கண்ணை அப்படி வாங்கிறது எனக்கு தெரியும்ட்டு போயிட்டார் தொடர்ந்த பணி தொடர்ந்து அடிமைத்திறம் தானாக வந்துடும் அப்படிதான் மண்ணார் அது வந்து இதில் ஒரு கண் கிடைத்தது அவருக்கு காஞ்சிபுரத்தில் திருவாரூரில் இன்னொரு கண் கிடைத்தது ரெண்டுமே மண் தளம் அது உடல் சம்பந்தப்பட்டது பிருத்திவித்தலம் இல்லை உடம்பே வந்து மண் தானே அதனால் இந்த உடம்பு மண் நிலம் சம்மந்தப்பட்டது பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டதில் நிலம் சம்மந்தப்பட்டது இந்த கண்ணு அந்த தசை நார் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்டதுனால அதுக்குரிய தலமாக இருக்கக்கூடிய மண் தலமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் ஒன்று திருவாரூரில் ஒன்று அந்த தெளிவை பார்க்கணும் நீங்கள் அங்கே தான் கொடுக்க முடியும் அங்கே தான் கொடுப்பேன் அது அவர் செய்கிறது தெரியும் அவருக்கு அங்கங்கே நடக்கும் இந்த மாதிரி வந்தது திருவாரூரில் தான் அடுத்த கண்ணு வரும் தெரியும் அங்கே வந்துடுச்சு அதே மாதிரி அது வந்த பிறகு சாமி வந்து இப்போ அடுத்தது பறவையடைய ஊடெல்லாம் தீர்க்கணும் ரொம்ப கோமா இருப்பாங்கன்றது நல்லா தெரியும் அது கோயிலுக்குள்ளே வரும்போதே வீட்டுக்கு போகலையே கண்ணு போனோடனே வந்தவர் அவர் ஊருக்கு வந்தவர் எப்போவுமே வெளியூர்லேருந்து வந்தால் கோயில் பார்த்துட்டு தான் போவார்னு வச்சுக்கோங்க சனி வரும்னு வீட்டுக்கு போனோம்மான் இருக்கணும் அவர் ஆனால் இப்போ விஷயம் அப்போ வந்து அவருக்கு ஸ்பெஷல் கேஸு கண் ஒன்று வரலை இந்த பறவையார் வேறு எப்படி பற்றியா கண்டு போச்சு இல்லை தான் தப்பு பண்ணால் அதான் கண்டு போச்சு அப்படின்னு வேறு அந்த அம்மா வேற சமாதானம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இந்த ஊருக்கு ஒரு தைரியம் எந்த கோயில்ல இருந்தாலும் அந்த அம்மா வரமாட்டாங்கன்னு தெரியும் என்ன தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சால் வரமாட்டாங்க அதனால் கோயிலில் பறவையின் மண்டலிங்கிறது அந்த அம்மா கட்டின கோயிலாம் மண் தளி மண்டலிங்கிறது மண் தளி தளின்னா கோயில் நடத்தும் இன்றைக்கி அந்த கோயில் இருக்குது இந்த அம்மையார் சேர்ந்த திருக்கோயிலிருக்கு அங்கே வழிபட்டுட்டு வெளியில் வந்து அடியார்களோடு சேர்ந்து திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகிறார் போய் அத்தஜாம பூசையில் போகிறார் அப்புறம் அடுத்த கண்ணு கிடச்சிருச்சு அப்புறம் திருக்கோயில் நட சாத்திட்டாங்க அத்தஜாம அப்புறம் திருப்பள்ளி வச்சு நட சாத்துறாங்க நட சாத்தினா அப்புறம் எல்லோரும் தேவாசிரி மண்டபத்தில் வந்து தங்குறார் அடியார்களும் கூடவும் வந்து நிற்கிறேன் கொடுக்குறேன் சாமி ஏன் போகலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பக்கத்தில் இருந்து கேட்டார் நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டார் சில பேரை சரி சாமி வந்திருக்கீங்கன்னு சொல்லட்டுங்களா சொல்லுங்க போயிட்டு வந்து சொல்லுங்க அப்படி அவங்களாம் போனாங்க போயிட்டு போன விவகத்தோட திரும்பி வந்துட்டாங்க என்ன வந்துட்டீங்கன்னா தெருவாசல் முழகநிலையே ரெண்டு பேரை போட்டிருக்காங்க நாங்களாம் உங்களால் தெரியும் போனவங்களே வந்து அங்கேருந்து எங்கே போறீங்கன்னு கேட்குறாங்க அம்மா வீட்டுக்கு போகிறான்னு சொன்னால் இல்லை அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்புறம் நீங்கள் அப்புறமா வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னு ரொம்ப கோமா இருக்கிறான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார் இனிமேல் இவங்கள்லாம் போய் சமாதானம் பண்ண முடியாது இதை சமாதானம் பண்ணணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னால் பத்தாது கைலாயத்து நிலைமை எடுத்து சொல்லணும் அப்படி சொல்கிற தெரிஞ்சவர் யாரு சாமி தான் அதனால் அதை நினைத்து கொண்டே உட்கார்ந்துருந்தாராம் தேவசரி மண்டபத்தில் முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமானாழ்பால் அணைக முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமான பால் அணைக என்னை உடையாய் நினைந்தருளாய் என்று அரூர் பெருமானுக்கு விண்ணப்பம் வைக்கிறார் இந்த யாமத்து எழுந்தருளி அன்னம் அணையாள் புலவியினை அகற்றில் உயலாம் இப்பொழுதே சுவாமி தேவரீர் எழுந்திருச்சு நீங்களே தூது போய் பரவிய சமாதானம் செய்யல் என்ன இந்த யாமத்து எழுந்தருளி அன்னம் அணையாள் புலவியினை இணையகற்றில் உயலாம் அன்றி பின்னை இல்லை செயல் என்று பெருமான் அடிகள் தமை நினைந்தார் பெருமான் அடிகள் தமை தலைவர் அடிகள் தான் நினைந்தார் இது வந்து ஏதாவது இது இந்த கோபத்தை புலவினா ஊடல் அதை அகற்றினால் உயலாம் எனக்கு என்னவோ அதை தவிர்த்து வேறு செய்தி தெரியல சாமி தாங்கள் வந்து செய்யாமல் இது சரியாகனு தோல்லை சாமி என்று விண்ணப்ப வைத்தார் அடியார் இடுக்கண் தறியாதார் அடியாருடைய இடுக்கனை பொறுத்து கொள்ள மாட்டார் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சாமி மனசு கேட்காதான் இவர தோழர் ஆண்டு கொண்ட தோழர் குறை முடியாதிருக்க வல்லரே தோழருடைய குறைய முடியாதிருக்க வல்லரே அப்படி தீர்க்காம இருப்பாரா முடியுமா முற்றும் அழித்தாள் பொன் தளிர்கை தொடியார் தழும்பும் முளைச்சுவடும் உடையார் தெரியும் அவருக்கு அதாவது பெண்ணோட ஏற்பட்ட பிரிவு எப்படி துன்புறுத்தோன்னு அவருக்கு தெரியுமா அதுக்காக அம்பாலை ஒரு பாகத்துல கொண்டவர் முற்றும் அழித்தாள் பொன் தளிர்கை தொடியார் தழும்பும் முளைச்சுவடும் உடையார் தொண்டர் தாம் காணும்படியால் அணைந்தார் வந்திருந்தா தெரிஞ்சிருக்காது ஆனா காணும்படியா வந்தார் அப்படிதான் நமக்கு தெரியும் இல்லைன்னு தெரியாது எப்படி தெரியும் தொண்டர் தாம் காணும்படியால் நேர வருகிறாருங்க நேரா வரல நேரா வந்து மஃப்டி லெவல்ல நேரா வந்துட்டார் பாருங்க என்னங்க நேரா வந்தார நிஜமாவே ஆமாங்கய்யா நெடியோனும் காடா அடிகள் படித்தோய கால் தரையிறப்பட்டு திருமாலும் காணாத திருவடிகள் நிலம் தோய வந்து சேர்ந்தார் தொண்டர்கள் தொண்டர் காணும்படியாக வந்த அந்த தொண்டர் காணும்படியாக வந்த என்ன சுந்தரா என்ன வருத்தம் ஏன் அப்படி உட்கார்ந்துருக்க எப்பவும் உற்சாகமா இருப்பியா ரெண்டு கண்ணும் வந்துருச்சு இல்ல கண்ணெல்லாம் வந்துருச்சு வரவே ரொம்ப கோபமா இருக்காங்க சாமி சாமி நீங்கள் சொல்லுங்க நான் திருவற்றியூர்ல போய் சங்கிலியை கல்யாணம் பண்ணிட்டது எதனாலேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது நிஜமா சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா நான் ஒற்றியூர் போனேன் எனக்கு நீ அங்கே சங்கிலி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது சாமி நான் அந்த தொண்டை நாடு கடைசி வரைக்கும் போய் பார்க்கணும் உங்களை தரிசனம் மட்டும்தான் அங்கே போனேன் ஆனால் உங்கள் ஏற்பாடு தானே அங்கே சங்கிலியை நீங்கள் வச்சுருந்தீங்க நான் போன உடனே எனக்கு அவன் மேல நாட்டை வரும்படி புரிந்து அடியேனங்கு திருவற்றியூரில் நீரே அருள் செய்ய வடிவேல் ஒன்கண் சங்கிரியை மனம் செய்து அணைந்த திறமெல்லாம் கொடியேறிடையாள் பறவைதான் அறிந்து தன்பால் யான் குறுகில் முடிவேன் நான் என்னுடைய என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என் உயிரை முடித்துக் கொள்வேன்னு சாமி இதுக்கு மேல நம்ம வேற யாரையும் குறுகில் முடிவேன் என்று துணிந்திருந்தாள் நான் என் செய்வது வேற ஏதாவது இருந்தால் பரவாயில்ல நான் என்னை உயிரை மாய்த்து கொள்ளுவேன்னு சொல்லுகிறேன் சங்கிலியை மனம் செய்த அனைத்த அனைந்த திறமெல்லாம் கொடியேறுடையால் பரவிதான் அறிந்து சாமி சங்கிலியை திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு மட்டும்தான் தெரியும் சங்கிலிய கோயிலில் பார்த்தேன் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அங்கே வாழ்ந்தேங்கிறது தான் தெரியுமே தவிர இத்தனைக்கு நீ தான் காரணம்னு தெரியாது ஆனால் வந்து நானே போய் என்ன திருமணம் பண்ணுறதுக்காக அங்கே போய் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கோவத்தில் இருக்கார் சாமி நாயன் நீரே தலைவன் நீரே நான் உமக்கு அடியே நாயில் இங்கு அடியே நாயில் நீர் எனக்கு தாயின் நல்ல தோழரும் மாம் தம்பிரானாரே ஆகி தாயின் நல்ல தோழரு மாம்னாரு தாய்கிட்ட எவ்வளோ பகிர்ந்து கொடுமோ அவ்வளோதான் பகிர்ந்துக்க முடியும் ஆனால் தோழர்கிட்ட உள்ள கிடைக்கையே பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட தோழரும் தம்பிரானும் தலைவனுமாக இருக்கிறீர் தோழருமாக இருக்கிறீர் ஆகையினாலே என்ன உங்கள்கிட்ட சொல்றது ஆய அறிவும் இழந்தழிவேன் இந்த சிக்கலுக்கு என்னுடைய உள்ளமெல்லாம் அழிகிறது இது ஒரு பெரிய ஒரு எண்ணமாக இருக்கிறது ஆயர்வு நோக்கி அவ்வளவும் அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவை புலவி தேர்த்து தாரும் ஏன சாமி ஈத்தெல்லாம் போட வேண்டாம் நீங்க இப்பவே போய் பறவை கொஞ்சம் சமாதானம் பண்ணி இந்த கோபத்தை ஊடலை தீர்த்து தரணும் சாமி அப்படின்னு விண்ணப்பிச்சார் அன்பு வேண்டும் தம் பெருமான் அடியார் வேண்டிற்றே வேண்டி முன்பு நின்று விண்ணப்பம் செய்த நம்பி முகம் நோக்கி அன்பு வேண்டும் தம் பெருமான் அடியார் வேண்டிற்றே வேண்டி முன்பு நின்று விண்ணப்பம் செய்த நம்பி அன்பு ஒன்று தான் அவங்களுக்கு காட்ட தெரிய வேற எதுவும் அவர்களுக்கு காட்டத் தெரியாது அப்படி அடியார்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதையே தன்னுடைய வேண்டுதலாக வைத்துக் கொள்கின்றார் முன்பு நின்று விண்ணப்பம் செய்தார் தங் பெருமானிடம் நீங்க செய்து தர வேண்டும் என்று கேட்ட உடனேயே பெருமான் அவருடைய முகத்தில் இருந்த கவலையும் அவருடைய இதையும் பார்த்துட்டு துன்பம் ஒழி நீ ஏன் அவ்வளோ கவலைப்படுற நீ யாம் உனக்கு ஓர் தூதனாகி இப்பொழுதே பொன்சை மணிப்புண் பறவைபால் போகின்றேன் ஏன் கவலைப்படுற தூது பொண்ணு அவ்வளோதானே நான் இப்போவே போகிறேன் பறவைகிட்ட போகிறேன் நீ நல்ல மறந்த முகத்தோடு இருக்கணும் இந்த கல்யாண மாப்பிள்ளையா நீ உட்காந்துருந்த பற்றியா அந்த கோலத்தோடு நீ எப்போ இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அந்த கல்யாண மாப்பிள்ளையினுடைய கருத்து அந்த கம்பீரம் அந்த சிரிப்பு இருக்கணும் என்ன நான் இப்போ போகிறேன் இப்பொழுதே போய் பேசிட்டு வரேன் என்று அருள் செய்தார் அப்படி சொல்லிட்டு சாமி என்ன பண்ணார் அங்கேருந்து கிளம்புறார் என்ன வேடத்தில் போகலான்னு யோசிக்கிறார் எப்படி போகலாம் அப்படின்னு யோசிக்கிற பொழுது சரி கோயில் பூசாரியாக போயிடலாம் கோயில் அர்ச்சகர் கோயில் குருக்களாக போயிடலாமே அப்படின்னு நினச்சார் கோயில் குருக்கலா போகணுன்னு நினச்சா குரல்ல நல்லா தெரியும் பறவைக்கும் நல்லா தெரியும் அறிமுகமான நிலையில் அறிமுகம் இல்லாத ஒரு உருவத்தில் போனோம்னா அடித்து வரட்டிடுவாங்க அதனால் உள்ள ஒரு கோலத்தில் தான் நம்ம போகணும் நம்ம ஏற்கனவே கோவமாக இருக்குது இந்த கோவத்தை கலப்புறதுக்கு நாம வேற அவருக்கு சப்போர்ட்டாக பேசணும்னா ரொம்ப அதனால் யாரை பார்த்தா கோவம் வராது தியாகராஜரை பார்த்தா கோவம் வராது தியாகராஜருக்கு பணிபுரிகின்ற அடியார்களை பார்த்தா குருக்களை பார்த்தா கோபெருமா அப்படியே சாமியை பார்த்த மாதிரி மகிழ்வார்கள் அதனால் அந்த நிலையில் போகலாம் அப்படின்னுட்டு அந்த கோயில் குருக்கள் மாதிரி போனார் குருக்கள்கிட்ட பர்மிஷனே வாங்க அப்புறம் போனார் அப்படி அங்கே போய் அந்த கதவை தட்டுகிறார் உடனே யார் அதுன்னு கேட்கிறோடனே ஒரு குரல் கொடுக்குறேன் நான் அந்த அம்மா கோயில் குருக்கள் வந்திருக்கேன் அம்மா குரல் நல்லா தெரிஞ்சிச்சு அந்த அம்மா என்ன விஷயமா சாமி வந்திருக்கீங்க இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே மாலை திருக்கோயில் அடை அடைச்ச பிறகு என்ன விஷயம் சாமி சொல்லுங்க அம்மா நீ கதவு முதல்ல தெரியமா அப்பதான் விஷயத்த சொல்ல முடியும் வெளியில இருந்து சொல்றதா தரையன் கதவை அப்படின்னு சொன்னாங்க நங்கை நீ மராதி செய்யின் நான் வந்தது ஊரைப்பது என்ன அங்கையல் வழியே நாரும் அதனை நீ யார் செய்தால் சரி வாங்க சாமி உட்காருங்க இந்த நேரத்தில் சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா என்னென்ன என் தோழியாவது அனுப்பிச்சிருப்பேன் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டு வர அதெல்லாம் இல்லைம்மா இது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சமாச்சாரம் அதனால தான் நானும் வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவசரத்தில் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நான் கோயிலில் இப்போ தான் அத்தஜாம பூஜை முடிஞ்சுது எல்லாம் ஒப்படைச்சிபிட்டு கதவு சாத்திட்டு வந்தா உன்னோட வீட்டுக்காரர் அங்கே உட்காந்துருக்கிறாருமா யாரு என்னம்மா எப்படி கேட்குற நம்பி அருமா உட்காந்துருக்காரு சுற்றி அடியாரெல்லாம் உட்காந்துருக்காரு ஃபுல்லாக முகத்தை பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குமா அவர் அங்கே வந்துட்டாரு உனக்கு தெரியுமா தெரியாதா இல்லை அவர் சொல்லி அனுப்பிச்சாரா இல்லையா சாமி நீங்கள் தயவுசெய்து வேறு எதாவது இருந்தால் பேசுறீங்களா அவரை பற்றி பேசாதீங்க இன்னமும் அவரை பற்றி பேசாதேங்கிற அவரை பற்றி பேசுறதுக்கேற்றாலும் மெனக்கட்டி வந்திருக்கிறேன் அப்புறம் அவரை பற்றி பேசாதன்னு சாமி அவர் திருவொட்டியூரில் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெ அம்மா அவர் திருவட்டியூரில் என்ன பண்ணாருங்கிறதுலாம் இல்லை இப்போ திரு திருவாரூருக்கு வந்திருக்காரு உடனே தேடி வந்திருக்கார் நீ ஏற்றுக்கம்மா எத்தனையோ பிணக்கு இருக்கும் எந்த குடும்பத்தில் இல்லை எல்லா குடும்பத்திலையும் இருக்கு நீ எவ்வளோ உயர்ந்தவ தியாகசன் மேலே அன்பு பரிபூர்ண அன்பு உனக்கு விளையாண்டார் மட்டும் எப்படி அவருக்கும் அவ்வளோ அன்பு ஆர்வருக்கும் ரெண்டு பேரும் சாமி மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறவங்க நீங்கள் எங்களுக்கு தெரியாதா அவரு உன்னை தேடித்தானே வந்திருக்கிறார் இப்போ தேடி வந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் அவர் என்ன எதுனாது அது கேட்கணும் நம்ம சொல்லிச்சு சாமி நீங்கள் வேறு ஏதாவது இருக்குமானாலும் நீங்கள் பேசுங்க இதைத்தான் நீங்கள் தொடர்ந்து பேசுவீங்கன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க இங்கே இருக்க வேண்டாம் நான் அவ்வளோதான் சொல்லுங்கள் இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது எனக்கு நீங்கள் அவர் பேரை சொல்ல சொல்ல என்னுடைய உள்ள வந்து ரொம்ப பதைக்குது ரொம்ப கோபம் வருது இது நான் வந்து நீங்கள் பெரியவங்க உங்கள்கிட்ட எந்த தகாத வார்த்தையும் நான் சொல்லக்கூடாது பகையனால நீங்கள் கிளம்புங்க ம் அப்போ திருவற்றியூரில் போய் திருமணம் பண்ணும்போது யாரும் போய் நீங்கள்லாம் இது தப்புன்னு ஒருத்தருமே சொல்லலையே ஆமாம்மா நான் கூட கேள்விப்பட்டேன் அங்கே போய் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு அதெல்லாம் விடும்போ அது அப்புறம் அப்படின்னார் இதெல்லாம் இல்லை வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க சரி இவ்வளோ பிரிவாக முடித்த நான் என்ன பண்ணுறது அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தான் ஆனால் நீ செய்கிறது சரியில்லைம்மா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு கிளம்பி வந்தார் நேராக போனார் தேவாஸ்ரீ மண்டபத்தில் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து சாமி எலெக்ஷனில் நின்று ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற கேண்டிடேட்டு மாதிரி அவ்வளோ ஆர்வமா என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு சாமி போனார் என்னப்பா அது இவ்வளோ கோபமாக இருக்கா நான் கூட ஏதோ சாதாரணமா நினைச்சேன் எவ்வளோ கோபமாக இருக்கிற சரி என்ன சாமி சொன்னாங்க அப்போ என்ன சொன்னா அதை சொல்லுங்க அதைத்தான இப்போ சொல்ல போகிறேன் இவ்ளோ கோபமா வருப்பாருத்தி நான் கூட சரி குருக்கள் மாதிரி போனமுன்னா கொஞ்சம் அன்பா பேசுவான்னு நினைச்சா உன் பேரை சொன்ன உடனேயே அன்பல்ல இங்க போயிடுச்சு ரொம்ப ஒரு ஒரு வெறுப்போட ரொம்ப கோபத்தோட பேசுறான் ஆமா சரிங்க சாமி என்ன சொன்னா அதை சொல்லுங்கன்னு அதை சொல்றதுக்குத்தானே நான் வந்துட்டு இருக்கேன் அதையே சொல்லு சொல்லுன்னுட்டு இருக்கிய அதைத்தான் சொல்றேன் அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தெரிஞ்சிக்கணும்ல ரொம்ப கோபமாக இருக்கா அவன் மேலே நீ போய் திருவொட்டியூரில் எதுவும் கல்யாணம் பண்ணியாமே ஏன் சாமி உங்களுக்கு தெரியாது அது நீங்கள் சொல்ல வேண்டியது தானே என்ன காரணம் என்ன சூழ்நிலை இதெல்லாம் எங்கப்பா சொல்ல விடுறா ரொம்ப கோபம் இருக்கா அவன் இவ்வளோ கோபமாக இருப்பான் நான் எதிர்பார்க்கல சாமி என்ன சொன்னான்னு சொல்லுங்க சாமி அதை சொல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதான்ப்பா முடியாதுங்கிறப்பா நான் என்ன சொல்கிறது முடியாது அப்படிங்கிறேன் ஏன் சாமி அதை சொல்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே நீங்கள் வந்தீங்கப்போ நேராக கோயிலுக்கு போயிருக்க வேண்டியதில்ல இப்படி வந்து என்கிட்ட வந்து எதுவும் சொல்லுவது போல் சொல்லுகிறீங்களே சாமி சரி இப்போ நான் உங்களுக்கு வேண்டாதவனாக போயிட்டேன் அவ்வளோதான் அதான் எனக்கு தெரியுது இப்போ நான் உங்களுக்கு சுமையாயிட்டேன் எதையாவது ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு உங்களுக்கும் அடிமை கொண்டதுக்கு பிறகு சளிப்பு வந்துருச்சு அதனால் செய்தீர் அவதே செய்தீர் என்று என் அடிமை நீர் வேண்டாவிட்டால் பாவி ஏன் தன்னை இன்னைக்கு இந்த அடிமை த வேண்டா உங்களுக்கு தோணுது பாவி ஏன் தன்னை அன்று வலியா ஆட்கொண்ட பற்று என் நோவும் என் அழிவும் கண்டீர் அன்னைக்கு என்னை ஆண்டு கொண்ட பொழுது என்னுடைய அந்த நிலைமை பார்த்து என்னை ஆய்வு அடிமை கொண்டீர் இன்னைக்கு வேண்டாதவனாக போய்விட்டேன் அந்த பெண்ணிடம் என்னை சேர்க்க முடியாவில்லை என்று தாங்கள் தெரிவிப்பீர்களே ஆனால் வேறு ஒன்றும் வழி இல்லை சாமி என்னுடைய உயிரை மாய்த்துக்கொள்வதை தவிர்த்து எனக்கு வழி தெரியல என் உயிரை விட்டுறேன் சாமி அடாடாடாடாடா இது என்னது இது அங்கே போனால் அவள் உயிரை விட்டுறேங்கிறா இங்கே வந்தா நீ உயிரை விட்டுறேங்கிற இந்த உயிரை விடுறது உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் பறிக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமாக இருக்க ஆ உயிரை விட்டா திரும்ப இங்கே தான் வர போகிறீங்க அது மறந்துட்டு பேசுகிறீங்க யார் எவரு என்ன விவரம் இதெல்லாம் தெரிஞ்சு வேண்டாமா இப்போ என்ன ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி செய்யணும்ப்பா ஒரு நல்ல விஷயத்துக்கு உடனே விட்டுறக்கூடாது அதுவும் உன் விஷயத்தில் எப்பவும் முதல் தடவை நடந்ததோ சரித்திரமே இல்லை எல்லாம் ரெண்டு தானே உனக்கு இப்போ இப்போ மட்டும் என்ன முதல் தடவை போயிட்டு வந்து முடிஞ்சிருமா போகணும் இப்போ ரெண்டாவது தடவை போறேன் முதல்ல மஃப்டியில் போகலாம் அப்படின்ட்டு போனேன் சரிவா போயிடுறேன் இப்போ புதில் போனால் மறுக்க முடியாது உண்மையை சொல்லிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தம்ப நந்தவனத்தில் பண்ண அந்த அவங்க பார்த்தது நீ பார்த்தது அந்த நடந்த நிகழ்வுகள்லாம் சொல்லிவிடுற சரியா பூஜை ஏன் கவலைப்படுறதுக்கே இப்போ அதுக்கு இன்னும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சாமி நீங்கள் வேற ஏதாவது சொல்லுவீங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேன் வர வரைக்கும் ஆமாம் நல்ல பிள்ளையாக இருக்கணும் சும்மா இது பண்ணலாம் ஒரிஜினல் மழு பெரை கங்கை அந்த பூதகணங்கள்லாம் சுத்தி கூத்தாட முனிவர்கள் மறையவர்கள் எங்கேயாவது உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா ஒரு அடியவருக்காக சிவபெருமான் அவராகவே தன்னுடைய நிலை முழுவதையும் வெளிப்படுத்தி கொண்டு நடந்து போராடியா தூது இது எங்கேயாவது கடவுள் ஒரு அடியவருக்காக செய்ததா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் கடவுள் எவ்வளோ எளிமையானவர் கடவுள் எளிமைக்கு இதை விட என்னையா சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு அதை அது கூத்தாடிக்கிட்டு முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு போகிறாங்களா சாமி என்ன வேணால் செய்வார் அடியாருக்காக அடியவர்களுக்காக என்ன வேணாலும் செய்வார் எவ்வளோ வேணால் கீழே இறங்கி வருவார் அவருக்கு வேண்டியதெல்லாம் அன்பு தான் சுந்தரனோட அன்பு மாதிரி எந்த அன்பு உண்டு அதனால் போன இவர் வந்துட்டு போனவனிங்க சாமி வந்துட்டு போனேன் அங்கே நடக்கிற நிகழ்வுகளையெல்லாம் வீட்டில் ஒரு அற்புதமான வாசனை ஒரு அற்புதமான ஒளி ஒரு மகிழ்வு எங்கே பார்த்தாலும் ஒரு புத்துணர்ச்சி இது தெரிஞ்சு போனால் வந்துட்டு போனது குருக்கள் இல்லை பரம்பூரிலே இருக்கக்கூடிய தான் வந்துட்டு போயிருக்குது இந்த மாதிரி ஒரு உணர்வு நான் எனக்கு எப்போவுமே சன்னதியில் போய் தியாகராஜரை என்னுடைய ஆடலையும் பாடலையும் முடித்து கொண்டு நான் போய் சன்னதியில் நின்று தியாகரச பெருமாட்டை நின்று நான் கண்ணீர் மல்க நின்று பக்தி செய்கிற பொழுது ஏற்படுகிற உணர்வு இப்ப எனக்கு வருதே அப்ப வந்துட்டு போனவர் யாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வருகிறதே அதனால வந்துட்டு போனது நிச்சயமா குருக்கள் இல்லை அவர் கிளம்பி எப்பயோ விட்டு பிறப்பார் அவர் வடிவத்திலே சாமி தான் வந்திருக்கிறார் மதினுதற் பறவை யார் மறை அவர் போன பின்பு முதிர் முனியாய் வந்தார் அருளுடை முதல்வராகும் அதிசயம் பலவும் தொன்ற அறிவுற்றே அஞ்சிக்கட்டேன் ராமிய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு எதிர்மொழி எம்பீரான் முன் என் செய்ய மறுத்தேன் என்பார் அவர்கிட்ட மறுத்து பேசியிருக்கிறேன் அப்படி எதிர்த்து பேசியிருக்க எனக்கு என்ன தைரியம் இப்படியெல்லாம் கூடவா செய்வது என்று திகித்து போனாராம் அந்த அம்மையார் அந்த குறியீடுகள் அந்த அடையாளங்கள் அந்த குறிகளெல்லாம் தோன்றிய பிறகு எதிர்மொழி முன் என் செய்ய மறுத்தேன் என்பார் ஆ இது எவ்வாறு நிகழ்ந்தது இவ்வாறு நான் என்று அஞ்சி நடுங்கி ஒடுங்கி நின்று கொண்டிருந்த நேரத்துல இவர் திரும்ப வந்துட்டாருங்க அப்படியே வருகிறாரு சாமி வந்து பார்த்தா இந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க கண்களில் கண்ணீர் முழுக்க தொபகடின்னு அங்கேயே தெருவில் விடாறே போமா உள்ள போ அப்படி சாமி ஆஹ் அப்படியே அம்மையார் வணங்கி கொண்டே உள்ள போகிறார்கள் சாமி உள்ள போகிறார் அப்படி போய் அப்படி அமர்ந்து ஆ அரியயற்கு அரியார்தாமும் தாமும் யாரை நோக்கி அணிகலன்களை அணிந்த அந்த பெண்மணியை நோக்கி சிவனுக்கும் திருமாலுக்கும் அரியவர் அங்கே எளியவராக வந்திருக்கிறார் யாரை நோக்கி அந்த ஆரூரன் திரும்ப என்ன போன்னு சொல்றாம்மா நான் என்ன பண்றது அதனாலதான் வந்தேன் ரெண்டாம் தடவை வர வந்தடேன்னு நீ நினைக்கலாம் ஆனால் அவனுக்கு அந்த உரிமை இருக்குமா அவன் எத்தனை தடவை வர சொன்னாலும் நான் வரணும் சொல்கிறேன் உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் உண்பால் வந்தோம் உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் உண்பால் வந்தோம் முருகலர் குழலாய் இன்னும் முன்பு போல் மராதேம்மா போன தடவை வந்தப்ப மறுத்து சொன்னிய அந்த மாதிரி இப்போ சொல்லாதம்மா மறுத்து நானே வந்துருக்கிறேன் எனக்கு உரிமை இருக்கு என்னை அனுப்புறதுக்கு நீ போய்ட்டு வாங்க சாமிங்கிறான் வந்துட்டேன் மறுத்து பேசாத போன தடவை மாதிரி மறுத்துடாதம்மா நின்பால் பிரிவுற வருந்துகின்றான் உன்னை பிரிந்ததுனால பெருந்துன்பத்திலே வருந்துகிறாம்மா அவனை வரப்பெற வேண்டும் என்றார் நீ வந்து வருவதற்கு நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அங்க பேச்சே இல்லை திருவற்றியூரை பத்தியே பேசப்படுகிற கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லா வச்சுக்கிறேன் திரும்ப அங்கே போகமாட்டாமா இங்கேதான் இருப்பாமா அப்படிலாம் சொல்லவே இல்லை இது ஒரு தடவை சொல்லியே இது மாதிரி சிக்கல்லா வந்தது இதையே இந்த தடவை அதனால அதை டச்சே பண்ணலை அம்மா நீ உன்னை பிரிஞ்சு ரொம்ப துன்பப்படுறான் ரொம்ப வருந்துறான் நீ அப்போ வந்து அதை மறுக்காம நீ வர சொல்லணுமா வரப்பெற வேண்டும் என்றார் சாமி வராமல் இந்த வேலை நடந்திருக்கவே நடந்திருக்காரு ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்ல போகிறோம் ரெண்டாவில் சொல்கிறார் பெருந்தடம் கண்ணினாரும் பிரான் முன்பு மிகவும் அஞ்சி நட்டுங்கிட்டாங்க இந்த அம்மா பெருந்தடம் கண்ணினாரும் பிரான் முன்பு மிகவும் அஞ்சு வருந்திய உள்ளத்தோடு மலர்கரம் குழல் மேல் கொண்டே அரும் திருமறையோராகி அணைந்தீர் முன்னடியேன் செய்த இருந்தவ பயணம் என்னை எய்திய நீரோ சாமி அந்த மறைவராக வந்தது நான் செய்த முன்னே பயன் தானே தாங்கள் எழுந்திரியது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்னுடைய இல்லத்தில் எழுந்தருளினீர்கள் என்ன புண்ணியம் பண்ணேன்னே தெரியல சாமி என்ன தவம் செய்திருக்கிறேன் என்ன தவம் பண்ண சுந்தரருக்காக செய்யலாம் எனக்காகவும் வந்து வந்து வரீங்களே உடனே என்ன ஒரு அன்பு முன்னடியும் செய்த இருந்தவ பயணாம் என்ன எப்பொழுதோ செய்திருக்கிற பெரிய தவம் செஞ்சிருக்கேன் அந்த தவத்தின் பயனாக அல்லவா அணைந்தீர் முன் முன்னமும் வந்தீர் இப்போவும் வந்திருக்கிறீங்க என்று கண்ணீர் மல்க கீழே விழுந்து பாகம் பற்றி அரட்டுகிறார் கண்கள்லேருந்து கண்ணீர் அருவியா கொட்டுது தங்கள்ட்டே இப்படி பேசியிருக்கிறேன் நான் நீங்க மறையவராக வந்தது தாங்கள்னு அறிந்து கொள்ளாத நீங்க வந்தது என்னுடைய தவம் அறிந்து கொள்ளாதது அறியாம இல்லவா வளர் செய்ய பாதம் அப்படி கீழே விழுந்து அவர் விழுந்து கண்ணீர் பெருக்கி துளி வளர் கண்ணீர் வார தொழுது திருவடியில் விழுந்து அழுது தொழுது திருவடியை பற்றி சாமி சொல்கிறாங்களா சாமியை பார்த்துட்டு சாமி வந்து நீ வந்து சமதம் சொல்லுமான்னு சொல்கிற அப்போ இந்த பாதங்களை பார்த்தா பாதங்கள் செவந்து போயிருக்கான் நடந்து வந்ததுனால செவந்து போச்சோன்னு நினச்சா அந்த அம்மா தொண்டை தொண்டையை துக்கம் அடைச்சிருச்சு ரெண்டு தடவை நடக்க வச்சு பாவி நான் முதவியே அவர் தான் வந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா ரெண்டாவது நேரம் நடக்க விடாம இருக்கு இந்த பாதம் இப்படி வாடி போச்சே அப்படின்னு ஒளி வளர் செய்ய பாதம் வருந்த ஓர் இரவு மாறாது ஓர் இரவு மாறாது ஒளி வளர் செய்ய பாதம் ஒளிமிக்க சிவந்த பாதம் செய்ய பாதம் வருந்தன்னு இந்த பாதம் வருந்தி தான் சிவந்திருக்குமோ நடந்து ஒரு இரவு மாறாது ஒரு இரவு முழுவதும் அழிவரும் அன்பருக்காக அந்த அன்பர் செலுத்துகிற அன்பிற்காக அங்கொடு இங்கு உழல் வீராகி அங்கு இங்குமா வருகிறீரே சாமி என்னன்னு சொல்றது இயழி வருவீருமானால் இவ்வளவு எளிமையாக அந்த அடியாருக்காக வருவீர்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த உயர்வு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது சாமி செய்கேன் இசையாது என்றார் சாமி நான் இசைப்ப தவிர வேறு எதுவாவது என்னால் செய்ய முடியுமா எங்கள் பெருமானுக்காக நீங்கள் இந்த இரவு நேரத்திலே இத்தனை திரை உடல்வதற்கு வருந்த பாதம் வருந்த நடப்பதற்கு ஆயத்தமாக இருப்பீர் என்று சொன்னால் அவர் பெருமையே இன்னும் அறியாத குழாவாகவும் நான் இருப்பேன் நான் இசைகிறேன் சாமி எதுக்கு தெரியுமா தாங்கள் வருந்த வருந்த இந்த பாதம் மருந்த வருந்த வந்து நடந்து வந்து இந்த கருணைக்கே காரணமாக வருகின்றே அவருக்காக அவருடைய அவர் காட்டுகிற அன்புக்கு நீங்கள் இத்தனை தூரம் கருணை காட்டுகிறீர்களே உங்கள் கருணைக்கு என்ன ஈடு என்னுடைய பிடிவாதமாக பெருசு அதெல்லாம் எந்த மூளைக்கு சாமி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவர்கள் நாங்கள் எளிவரு வீருமானால் என் செய்கேன் இ செய்யாது நான் என்ன செய்வேன் இசையாது இது ஒன்று தானே வழி வேறு வழியே கிடையாது என்றார் சரி நல்ல பதில் சொன்னம்மா மகிழ்ச்சியாக இருந்ததுமா பதில் உன்னுடைய ம மகிழ்ச்சி மிக்க பதிலுக்கு நீ நல்லா இருப்ப சரி நான் தூங்காமல் முடிச்சுட்ருக்கான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் நல்லாயிருமா என்று சொல்லிவிட்டு கிளம்பி வருகிறாராம் அந்நபர் முன்னும் பின்னும் மருங்கும் அனைவெய்த மின்னடை யார்பால் அன்பரை உயிக்கும் விரைவிரோடும் முனிவர்கள் சித்தர்கள் பூதகணங்கள் வேதாளங்கள் எல்லாம் சூழ்ந்து வந்துருச்சா திருவாரூருக்கு சிவலோகம் இது அப்படின்னு சந்தேகமாக இருக்கான் ஏன்னா சாமி சிவலோகத்தில் யார் யாரோட இருப்பாரோ அத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்க சுவாமியோடைய ஒரு அற்புத திருவிழையாட்டை பார்க்கறதுக்கு அத்தனை பேரும் இடம் பேருந்து இங்கே வந்து நிற்கிறாங்களாம் அந்த திருவாரூர் வீதி சிவலோகம் பார விளங்குகிறது அப்படி அதில் நடந்து வருகிற பொழுது வேக வேகமாக வரான் ஜாமி எப்படி அன்னவர் முன்னும் பின்னும் மருங்கும் அனைவ அண்ணன் வருகிற யார் யார் பூதகணங்கள் முனிவர்கள் சித்தர்கள் அவர்களெல்லாம் முன்னும் பின்னும் மருங்கும் பக்கத்தில் முன்னால் பின்னால் வா குறுக்கால் வரா பா பக்கத்தில் வாங்க நீங்கள் மின்னிடையார்பால் கூட அன்பரை உயிக்கும் விரைவினோடும் அன்பரை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கிற அந்த விரைவில் வேகமாக வந்தார் வேகமாக வந்தார் வேக வேகமாக வந்தார் எவ்வளோ வேகமாக வந்தார் தலையில் இருக்கிற கங்கை ததும்பி வெளியில் தண்ணி கொட்டிடுச்சு மின்னிடையார்பால் அன்பரை உயிக்கும் விரைவோடும் சென்னியில் நீடும் கங்கை ததும்ப ததும்பி தண்ணி வெளியில் தழும்பி தழும்பி குடம் நிறைய ஆட்டி ஆட்டி குடந்த தண்ணி வெளியில் தழும்பில்ல அது மாதிரி கங்கை ததும்பி வெளியில் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை சுவாமி நடந்து வர பாதையை புனிதப்படுத்தி அந்த பாதைங்களை அது கங்கை ததும்ப திருவாரூர் மன்னவனார் அம்மரையவனார்வால் வந்துற்றார் திருவாரூர் மன்னவனார் அம் அம்மறையவனார்வால் வந்துற்றார் திருவாரூர் மன்னர் யாரு யாகேஸ்வர் யாகராஜர் ராஜர் இல்லை தியாகராஜர் அவரு மறைய விட்ட வந்தார் மன்னவர்கிட்ட மற்றவங்க போகணும் மன்னவரே வர ஆராய் ஒரு ஆவலாக எதிர்பார்த்து சாமி முகத்தை பார்த்தவனே தெரிஞ்சுக்கிட்டார் பாசிட்டிவ் ரிசல்ட் ரிசல்ட் பாசிட்டிவ் நல்ல ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ரிசல்ட்டோடு வருகிறார் நெகட்டிவாக இருந்தால் கஷ்டம் இல்லையா இது ஆப்போசிட் பூமியில் பாசிட்டிவாக இருந்தால் பயம் நெகட்டிவாக இருந்தால் சந்தோஷம் ஆனால் அங்கே பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ தான் சந்தோஷம் பாசிட்டிவாக பார்த்தார் ஆனா ப எல்லாம் ஓகே வர சொல்லிட்டா நீ போ எங்கே போ தேவாசரி மண்டபத்தில் உட்காந்து கிளங்காத இந்த மண்டபத்தில் நீ இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கிளம்பு அப்படின்னார் உடனே சாமி வந்து நன்றி தெரிவிக்கிறார் அந்த பாட்டு ரொம்ப முக்கியம் நந்தி பிரானார் வந்து அருள் செய்ய நலம் எய்தும் சிந்தையுள்ளார் கூர்களி எய்தி சிந்தையுள்ளார்வம் கூர்களி எய்தி ஆர்வம் களி எய்தி கூறுதல் மிகுதல் ஆர்வம் மிகுந்த களி ஆர்வம்னா அன்புன்னு அர்த்தம் அன்பு சந்தோஷம் வருகிற பொழுது நம்மட்ட அன்பு மிஸ் ஆகக்கூடாது சுவாமி மேலே இருக்கிற அன்பு நமக்கு மகிழ்ச்சி நிறையா வரலாம் இந்த மகிழ்ச்சியில் சுவாமி மேலே இருக்கிற அன்பு மிஸ் ஆகிடும் அது என்றைக்குமே இல்லாமல் பார்த்துக்கணும் எவ்வளவு மகிழ்ச்சி வந்தாலும் சரி ஆனால் அங்கே அன்பு தான் அதிகமாக இருக்கணும் ஆர்வம் கூர் கழினாரு களின்னா மகிழ்ச்சி ஆர்வம்னா அன்பு அன்பு மிகுதல் மகிழ்ச்சியை விட அன்பு மிகுந்திருக்க வேண்டும் ஆர்வம் கூறுதல் களி தீ திகழ்கின்றார் சாமி பான்னாராம் பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் எந்தை பிரானாரே என் இனி என்பால் இடர் என்றார் சரி இப்போ வந்து சுந்தரர் வந்து பறவையாட்ட போய் திரும்பவும் பிணக்கு தீர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இவர் தூது போனார் சரி இதுக்கு இறைவனே இறங்கி வரணுமா அப்படி இறங்கி வரேன்னு சொன்னால் அவரை அனுப்பலாமா நீ போய் தூது போயிட்டு வான்னு சொல்லி இவர் கேட்டதுனால தான் அவர் போனார் இப்படி கேட்கலாமா என்று ஒரு நமக்கு ஒரு என்னன்னு தோணும் நமக்கு இல்லை அங்கே பல அன்பர்களுக்கு அப்படி தான் தோணுச்சு ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அது என்ன செய்தின்னு நீங்கள் பார்க்கணும் இங்கே அழகாக சொல்லுகிறார் பதில் சொல்லுகிறார் இப்போ போயிட்டு வந்தார் எங்கள் பறவை மனைக்கு போயிட்டு வந்தார் பறவைமனை தூது போக அதே அண்ணகிராதான் அதை ரொம்ப சிறப்பாக அதை சொல்லுகிறார் பறவை மனையில் தூது போக என்று அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் இப்ப போயிட்டு வந்தாரு பறவையினுடைய ஊடலை தீர்த்தாரு பறவை ஊடலை தீர்த்து இப்ப பறவையை இவரோடு சேர்த்தாரு பறவைக்கும் நம்பியார்வருக்கும் இந்த பந்தமானது ஏற்பட்டுச்சா தீர்ந்துச்சா நீங்கள் சொல்லுங்க வரவேற்ற முதல்ல சண்டை இருக்கும்போது பந்தம் நீங்கிற மாதிரி இருந்தது இவர் சண்டையை தீர்த்து வச்சு சேர்த்து வச்சார் அப்போ பந்தம் என்னாகும் தொடருமா இல்லையா பந்தம் வருமா இல்லையா ஆனால் இவர் என்ன சொல்லுகிறாருங்க பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் பந்தமும் தீரும்படி அருள் செய்தீர் வீடும் தீரும்படி அருள் செய்தீர் அருள் செய்யும்படி செய்தீர் வந்தமும் வீடும் பந்தமும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் என்னது அருள் செய்யும்படி அந்த வழியிலே செய்தீர் செய்வதற்குரிய வழியிலே செய்தீர் அருள் செய்யும்படி செய்தீர் என்று சொன்னால் செய்கின்ற முறையிலே செய்தீர் அர்த்தம் செய்யும்படி செய்தீர் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்படி செய்ய வேண்டுமோ படினா முறை எப்படி எந்த முறை இப்படி இந்த முறை புரியுதா உங்களுக்கு படினா அந்த முறை செய்யும்படி செய் வந்தபடி நிற்கிறபடி இருக்கட்டும் ஐயா அப்படி சொல்றதுல அது இருக்கிறபடி இருக்கட்டும் படினா இரு பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர்னா செய்கின்ற முறையிலே செய்தீர் அருள் செய்கின்ற முறையிலே செய்தீர் தீர்கின்ற அப்ப பந்தம் தீர்கின்றபடி செய்தீர்னா என்னங்க அர்த்தம் பந்தத்தை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா அதுதான் உண்மையானது என்னன்னு கேட்டீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பரவனாச்சியாரோட சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உலகத்தாருக்கு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிற அந்த இல்லற நோக்கத்திலே சொன்னது அல்ல அதுதான் நம்ம புரிந்து கொள்ளப்பட்டோம் இந்த இல்லற நோக்கம் மனைவியோடு சேர்ந்திருக்கணும் சண்டை இல்லாமல் இருக்கணும் சண்டைத்தேருந்து சேர்ந்துருக்கணும் குடும்ப வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்திற்காக அல்ல அது என்னென்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்குத்தான் தெரியும் இதுக்கு முன்னால் அவர் யார் இவர் யார் அவர் சுந்தரர் இந்த அம்மா அங்கே பறவணாச்சியார் வந்து கமலனி சங்கிலியார் தான் அனிந்ததையார் கமலனிங்கிற பெண்ணு தான் இங்கே பறவையாக வந்திருக்குது அங்கே பார்த்த உடனே இங்கே ரெண்டு பேரும் நீங்கள் போங்க பூமிக்கு போங்க திருமணம் பண்ணிட்டு வாங்கன்ட்டாரு சரி இங்கே வந்தோம் திருமணம் பண்ணோம் அந்த ரெண்டு பேரும் தோழிகள் அது இங்கே வந்தார் தோழி அந்த பெண்ணும் சங்கிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழி இப்போ இங்கே வந்து பெண்ணை இந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிட்டாரு சரி திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருக்கு தெரியும் இது யார் அது யாருன்னு இப்போ பறவை யாரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்த பிறகு சைக்கிள் கம்ப்ளீட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே போயிடலாம் திரும்பவும் பழையபடியே பெருமானுக்கு பக்கத்தில் இருந்து அது செய்கின்ற பணியை தொடர்ந்து செய்யலாம் ஆனால் இதில் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகாமல் ஆஃப் பிரேக்காக பாதியாக நின்றுச்சுன்னா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக திரும்ப பிறப்பெடுக்கணும் இப்போ அதுதான் நினைக்கிறார் அந்த உறவு என்பது இருக்கே அந்த உறவில் நம்முடைய பிறப்புக்கெல்லாம் காரணம் என்ன உறவு பகை நட்பு பிரிவு கோபம் தாபம் இதெல்லாம் வந்து நமக்கு பிறப்புகளுக்கு காரணமாக அமையுது சங்கிலியோட வார்களோட வாழ்க்கையில் பிரேக் ஆகி அந்த மாதிரி தனியாக போய் இந்த ஊரு தனியாக போய் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை இன்னொரு தடவை போயிட்டு வாங்கிருவார் இது இன்னொரு தடவை வந்தால் இன்னொரு தடவை இப்படியே போயிடும் நடிக்கிட்டார் பிறப்பு கூடிருமோன்ட்டு நடிக்கிட்டார் இப்போ இந்த அம்மாவோட சேர்ந்து லைஃப்பை முடிச்சிட்டோம்னா சாமி எல்லாம் முடிஞ்சிருச்சு கூப்பிட்டுங்க சாமி அப்படின்னு அது கம்ப்ளீட் பண்ணால் தானே திரும்ப கூப்பிடுவார் கைலாயத்துக்கு இப்போ கைலாயத்துலேருந்து இதுக்காக வந்துட்டு இது இன்கம்ப்ளீட்டானால் நமக்கு திரும்ப அங்கே போக முடியாதுங்கிற அந்த பயத்தில் அந்த அச்சத்தில் தான் அவர் தூது போகணும்னு கேட்டார் தவிர திரும்ப மனைவிக்கிட்ட போய் வா நம்முடைய இல்லத்தார்கள் நினைக்கிற மாதிரி திருமலை விட்ட போகணும் சேரணும் கூடியிருக்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமெல்லாம் அவருக்கு கற்பிக்கவே கூடாது அந்த மாதிரி எண்ணம் உடையவரும் அல்ல நம்முடைய நீத்தாரும் தொடர்வரிய நெருங்கின்றார்னு நம்ம அப்படியே பார்க்கிற பொழுது சுந்தரருடைய எண்ணம் முழுக்க தியாகேஸ்வரர் பிரியக்கூடாது அங்கே பெருமானாக இருக்கக்கூடிய கைலாய பெருமாளை விட்டு பிரியக்கூடாது அதனால தான் அவருக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு ஒரு பிரிவு ஏற்பட்டு விடக்கூடாது இதை முடிச்சிடணும் அதே மாதிரி அங்கேயும் முடிச்சிடணும் இங்கேயும் முடிச்சிடணும் சாமி அப்புறம் சரி எல்லா ரெண்டு பேரும் இருந்தியா சரி நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போங்க நீங்கள் இங்கே வாங்க என்று தமக்கு முந்தைய நிலை வழங்கப்பெறும் என்று அதுக்காகத்தான் பந்தம் தீர்வடி செய்திருந்தார் அதனால தான் பந்தமும் தீர் பிறப்புக்குரிய பந்தத்தை நீக்கிவிட்டீர்னார் வீடும் தீர்னார் வீடு பேரு என்று சொல்லக்கூடிய வீடுன்னா அந்த வீடும் வேண்டா விரலில் முழங்கினார் வீடு கூட வேண்டாம் எனக்கு சிவூர்மன் பக்கத்தில் பழைய போஸ்ட் அந்த இடத்துல போய் சேரணும் அவ்வளவுதான் புண்ணியத்துக்குரிய வீடு அல்லது பாவத்திற்குரிய நரகம் இந்த மாதிரிலாம் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நீர் அருள் செய்யும் முறையிலே செய்து விட்டீரே பெருமானே இனிமேல் எனக்கு என்ன கவலை என் கினி என்பால் இடர் என்றார் எனக்கு இனிமேல் என்ன கவலை என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகின்ற அப்போ இதுலேருந்து புரியுது இல்லை இந்த ஒரு பாட்டு வச்சாரு எதுக்காக இந்த தூதினுடைய தன்மை ஆனால் அதை வந்து அந்த தூதினுடைய தன்மையை புரிந்து கொள்ளவில்லை யான் ஏயர்கோன்னு யார் ஏர்கோன்னு கழிக்காமற் கழிக்காம இருக்கிற ஒரு சோழர்களுக்கு சேனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த மரபலை கோ குடியில் வந்தவர் அந்த பெருமான் நம்முடைய சோழ நாட்டில் காவிரி பாய்கிற அந்த பகுதியில் காவிரி வடகரைக்கு கீழ்ப்பால் திருப்பெருமங்கலம் என்கிற திரு திரு அவதாரம் செய்தவர் வளவர் சேனாபதி குடியாம் ஏயர் கோ குடி ஏயர்கோ குடிங்கிறது அந்த சோழர்களுக்கு சேனாதிபதியாக இருக்கிற குடி அதில் திரு அவதாரம் செய்தவர் கழிக்காம சேனாதிபதியாக சிறந்த நிலையில் நிற்கிறவர் அவருக்கே இந்த செய்தி தெரிஞ்சது அவர் சிவபெருமான் மேலே ரொம்ப அன்புடையவர் அவருக்கு நம்பி ஆறுவரை பற்றி அப்பப்போ கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிற அவருக்கு அப்பப்போ என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் சாமிகிட்ட கொஞ்சம் எக்ஸஸாக உரிமை எடுத்துக்கிறாரோ இவர் இவர் எங்கேருந்து வந்தாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் இவருக்கு தெரியும் நம்ம சாமிக்கு எது சாமி சில பேருக்கு ஏதாவது கொஞ்சம் அதிகமான உரிமை கொடுத்தா நம்ம அதை பார்த்துக்கிட்டலாம் நம்ம ஒன்றும் நினைக்கக்கூடாது அது அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற சமாச்சாரம் சில பேருக்கு அந்த வாய்ப்பு அந்த பாக்கியம் எல்லாம் நிறைய தருவார் அள்ளி அள்ளி தருவார் அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது நமக்கு அவ்வளோதான் நம்ம என்ன இருந்தோமோ அது உரியதை கொடுத்துருவார் அதனால இவர் ரொம்ப கோபமாக ஒரு சொன்னார் நம்பி ஆரூரர் நெஞ்சில் நடுக்கம் ஒன்றின்றி நின்று தம்பிரானாரை தூது தையல் வாழ் விட்டார் என்னும் கொஞ்சம் கூட பயப்படாம மனசில் அச்சமில்லாமல் பறவையை மட்டுமே நினச்சிக்கிட்டு தான் வாழ்க்கை மட்டுமே நினச்சிக்கிட்டு சேவரிமான தூது விட்டுருக்கிறார் இம்பரின் மிக்க வார்த்தை ஏர்கோனார் கோனார் தாம் கேட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் பலரும் அவரை சந்தித்த பொழுது இந்த செய்தியை சொன்ன உடனேயே கோபத்தினுடைய உச்சத்துக்கு போனார் வெம்பினார் அதிசயித்தார் வெறுவினார் விளம்பலுற்றார் என்னது சிவபெருமானை தூது விட்டாரா இரவு நேரத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தூது விட்டாரா இது ஏற்கவே முடியுது எப்படி விடலாம் தன்னுடைய மனைவி தன்னோட ஊழல் கொண்டிருக்கிறாங்கிற காரணத்துக்காக சிவபெருமான விடுறதா தூது ஐயா அவர் போறேன்னு ஐயா சொல்லுவாரு நம்ம அனுப்பலாமா அவர் என்ன வேணாம் செய்யும்பார் சாமி ஆகாது சாமி வேணாங்க சார் அவள் நம்ம தான் மறுக்கணும் அதை விட்டு அவர் தூது அனுப்புறேன்னு சொன்னார் அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர் தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கிருந்தான் தன்னை வரையதிற்காண்பன இல் வருவது எண்ணாம் கோல் சேனாதிபதி இல்ல யாழ் மட்டும் கண்டலப்பட்ட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது எவ்வளவு கோவம் பாருங்க யுவபெருமானுக்கும் அவருக்கு இருக்கிற நெருக்கம் பத்தி நமக்கு தெரியுமா நம்ம நம்மளுக்கு கோபப்படணும் சாமி அவ்வளவு ஆனா கோ கலிக்காம இருக்கு சாமி மேல சொல்லணும் அன்பு அதனால அவர் கோபப்படுறாரு இப்படி அவர் ஒரு நயன்மாரு அறிவை காரணத்தினாலே ஒரு பெண்ணுக்காக ஆளுடை பரமருத்தமை இரவினில் தூது போக ஏவி அங்கிருந்தான் தன்னை தூது போற தப்பு இரவு போறது தப்பு ரெண்டு தடவை போறது அதை விட தப்பு வரை எதிர்காண்பேனாயில் அவர் என்னப்ப ஏத்தால பார்த்தன்னா வருவது என்னாம் கொல் என்ன வருன்னு தெரியலையா என்ன நடக்குன்னு தெரியாது என்று விரவிய செற்றம் பற்றி அங்கிருந்து இங்க ரெண்டு பேர் வந்து இவருக்கு சொன்ன மாதிரி இங்கிருந்து ரெண்டு பேர் அங்க போய் அவருக்கு சொல்வான்ல அதுக்குன்னே இருப்பாங்க சில பேர் அவங்க ரெண்டு பேர் போயாங்க என்னங்க உங்க மேல ரொம்ப கோபமாக இருக்காருங்க என் மேலேயா ஏ இருக்கோன் கலிக்கா மூந்த அடியாராச்சு அவர் கலிக்காம நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே கலிக்காமரு அந்த மணக்கஞ்சாரர் மக திருமணம் அவர் தானே ஆ திருமணத்தன்னைக்கு கூந்தலை அரிஞ்சி கேட்டவனே தூக்கி கொடுத்து அவர் தானே ஆமா அப்படி தன்னுடைய வரப்போகிற மனைவிக்கு இப்படி அவங்க அப்பா கூந்தலை அறிஞ்சு கொடுத்தாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட நான் கொஞ்சம் முன்னால் வராம போயிட்டனே அவரை தரிசிக்காமல் போயிட்டேன்னு வருந்துனாரு அவர் தானே ஆமா திருப்பன்கூர் கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்காருன்னு அவரே தான் சாமி அவராய மேல கோமா இருக்காரு ரொம்ப கோபமாக இருக்காரு எப்படி தூது அனுப்பலான்னு கேட்கிறாரு ஒரு அடியார் தோமா இருக்காருன்னு ஒண்ணு சொல்லாதனவேதனைப்பட்டாரு நல்ல அடியார் என் மேல கோமா இருக்கிறாரு ஏரிலா புகழின் ஓங்கும் ஏயர் கோணார் ஈரிலா புகழின் ஓங்கும் ஏயர் கோணார்தாம் என்ன பெரிது பெற்றார் கேட்டு பிழையுடன் படுவாராயி அவர் நினைக்கிறது சரிதானுங்க ஐயா வந்து தூது அனுப்புறதுங்கிறது செய்யலாமா நான் செஞ்சேன் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி செய்ய முடியும் ஆனால் அவரு கோப்பறது ரைட்டுங்க சாமி நான் சாமி போனாரு அது எங்களுக்குள்ள இருக்கிற சம்பளம் இவருக்கு தெரியுமா இவரு வந்து கோபப்படுறாரு என்று கேட்கல பிழை உடன்படுவாராகி செஞ்ச தப்பு தான் நான் செஞ்ச தப்பு உண்மைதான் அதுக்காக என்ன பண்ணாரா நேராக சிவபெருமான்கிட்ட போய் நின்று சாமி தப்பு பண்ணிட்டேன் சாமி நான் என்னவும் தப்பு ஆனால் அந்த அடியார் மனசு கஷ்டப்படுது எப்படி நான் அடியாட்ட அந்த துன்பு அவருடைய அந்த து வருத்தத்தை நான் எப்படி தீக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் சாமி எனக்கு அந்த அடியார் வருந்துவது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுகிறது இதற்கு தீர்வு வேண்டுவார் இதற்கு ஒரு தீர்வு வேணும்னு பிரிப்பும் கொன்றையே ஆறிடு சடையனாருக்கு இருக்கு அதனை விண்ணப்பம் செய்து சாமி தாங்கள் இதற்கு ஏதாவது ஒரு திருவருள் புரிய வேண்டும் அடியார் எம்மலே கோபமாக இருக்கலாமா நீங்கள் கோபம் கூட நம்ம ரெண்டு பேரும் கோபமாக இருப்போம் ஏதோ ஆனால் அடியார் கோபமாக இருந்தால் எனக்கு தாங்கள சாமி அதுக்கு ஏதாவது ஒரு சரி ஒன்றும் பண்ணாத கவலைப்படாத அவருக்கு சூளை நோய் வரும் அதை போய் நீ சரி பண்ணிட்டு விட்டார் சொன்னது மாதிரியே அவருக்கு சூளை நோய் வந்துருச்சு வயிற்று வழியில் சொல்லணும் துன்பப்படுகிறார் துன்பப்பட்டால் சாமிகிட்ட விண்ணப்புறார் சாமி வைத்த வலிக்கு சாமி மருந்து கொடுத்தா சரியாக சாமி ரொம்ப துடிக்கிது சாமி ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனைன்னா என்ன பாவஞ்சு என்ன வினையும் இப்படி மூண்டது தேவரீர் அருள் செய்யணும் என்று ரொம்ப வருத்தப்படுறார் அப்போ சாமி சொன்னார் ஒன்றும் இல்லைப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து போகிறதுக்கு வழி சொல்கிறேன் சொல்லுங்க சாமி சுந்தரம் வந்தால் சரியாயிடும் எந்த சுந்தரம் அதுதான் அந்த திருவாரூர் நம்பி ஆரூர்னு சொல்கிறாங்கல்ல அவர் தான் என் தோழர் அவர் தான் அவர் தான் சரியாயிடும் சாமி இது சரியாகவே ஆக வேண்டாம் நீ அவரையெல்லாம் அனுப்பாதீங்க எனக்கு வேண்டாலும் தை சாமிகிட்டே தைரியமாக சொல்கிறார் எனக்கு வேண்டாம் சரியாகவே ஆகம போட்டோம் ஆனால் வரக்கூடாது உங்களை தூது அனுப்பிட்டோம் வரவே கூடாது அப்படின்னார் சாமி இதெல்லாம் கேட்டுட்டார் இருப்பாரு அவர் வேலையை அவர் வேலை பார்க்க போயிட்டார் வந்தால் சரியாக போய்டினார் வந்து சரி பண்ணுவான்னு சொல்லலை வந்தால் சரியாக போய்டினார் அது மாதிரி தான் ஆச்சு வந்தால் சரியாக போய்டினார் இங்கே சொன்னார் வலி வந்துருச்சு நீ போய் சரி பண்ணலாண்டோ அந்த கிளம்புற சாமி நேராக கிளம்பி போனார் சுந்தர வந்து கொண்டு இருக்கிறார் ஊர் எல்லையை நெருங்குறார்னு ஏன் கலிக்காமல் பார்த்தார் இனிமேலையும் இருக்கக்கூடாது அவன் வந்து நம்மளை பார்த்து நேருக்கு நேராக நின்று நம்ம சண்டை போட்டு அவங்ககிட்ட பேசி இதெல்லாம் என்னத்துக்கு அடியாட்ட ஏதாவது ஒரு பிணக்கு நம்ம உயிரை மாச்சிக்கோணும் உடைவாளை உருகினார் மார்பிலை குத்தி உயிரை திறந்தார் விழுந்துட்டார் பூஜர் உம்ளையா இந்த அம்மையார் என்ன பண்ணாங்க சரி கணவனார் போயிட்டா நம்மளும் எதுக்கு இருக்கணும் நம்மளும் உயிரை விட்டுருவோன்னு உயிர் ஒண்ணும்போது அரண்மனை வாசலுக்கு வந்துட்டார் சுந்தர் உடனே அவர் கொஞ்சம் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே அலங்காரம்லாம் பண்ணுங்கன்னு எல்லாம் பண்ணி வச்சு அவர் வந்தவுடனே அவரை வரவேற்று அந்த அம்மையார் அதுக்கு வேண்டிய வரவேற்புக்கெல்லாம் ஏற்கனவே வரப்போறாருன்னு தெரிஞ்சதுனால சில ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க அந்த வேறுபாடுகள் படி அந்த நிறைகுடத்தோடு அவரை வரவேற்று உட்கார வச்சு அம்மா எப்படி இருக்கிறாங்க ஐயா நல்லா இருக்காருங்க ஐயா வயிற்வலில்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் கூடமா எனக்கு என்னவோ ஐயாவை பார்க்கணும் போல தோன்றுகிறது அச்சனைகள் எல்லாம் பண்பினில் வழாமை இந்த நான் மறை தொடர்ந்தவாய்மை நம்பி ஆரூரர் கொண்டு இங்கு யான் மிக வருந்துகின்றேன் ஏயர் கோணார் உற்ற ஊன வெண் சூளை நீக்கி உடனிருப்பதனுக்கு என்றார் அவருடைய நோயை நீக்கி அவர் கூட இருக்கணும் ஆனால் அதுக்காகத்தாம்மா நான் வந்திருக்கிறேன் நான் அவர் படுகிற வேதனையை தெரிந்து ரொம்ப வருத்தமுற்றேன் சாமி தான் நீங்கள் போய் அது செய்யன்னு சொன்னாங்க நான் அவரை பார்த்தேன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ அவர் பார்க்க முடியாதபடி இருக்கிறார் என்று அவங்க சொன்னாங்க அப்படி அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க தீது அணைவில்லை ஏனும் என் மனம் தெருளாது இன்னும் என் மனசு கேட்கலை நான் அவரை பார்த்து தான் ஆகணும் என்று சொல்லி அவர் அந்த அறைக்குள்ளே போனார் பூசை அறைக்குள்ளே போனார் அங்கே வாசலில் தான் இந்த அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க தாண்டி போய் கதவு உள்ளே போனால் அங்கே குருதி பாய கீழே கத்தி மார்பிளை பாய்ந்திருக்க கீழே விழுந்திருக்கிறார் ஆகா நாம் வரோன்னு சொன்னோன்னே நம்மளை பார்க்க விரும்பாமல் இவர் தன்னை உயிரை மாய்த்து கொண்டார் இவரை போய் சூளை நோய் தீருன்னு என்னை அனுப்பிச்சார் நான் என்னுடைய கடமையை நான் செய்யலை நான் வந்து இவருடைய சூளை நோயை தீர்ப்பதற்கு முன்பாக இவர் இறந்து போயிட்டார் இப்போ நான் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை நானும் எதுக்கு இருக்கணும் நானும் உயிரை விடுறேன்னு அவர் மார்பில் இருந்த அந்த வாழை புற்று வாழை குருவாளை உருவி தன் மார்பிலே பாய்ச்ச போனார் அவர் எழுந்திருச்சிட்டார் இறைவனுடைய திருவருளால் தாண்டி போய் கோளுருமணத்தராகி குற்றுடை வாளை பற்ற எழுந்திருச்சு சாமி அருளினாலையே எழுந்திருச்சு அந்த வாளை பற்றினார் ஆளுடை தம்பீரானார் அருளிலால் அவரும் உய்ந்து அந்த உய்வு வந்தது அவருக்கு கேளி ராகி கெட்டேன் ஐயோ அடியார் வீட்டுக்கு வந்திருக்கிற பொழுது அந்த அடியார் என்னுடைய இல்லத்திலே அவரும் மரணம் சம்பவித்திருந்தால் எவ்வளவு பெரிய இழுக்கு பழி எனக்கு வந்திருக்கும் இந்த அடியாறு நான் இறந்து போனதை பார்த்து அவர் தண்ணி மாய்த்து கொள்ள முன் வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட அடியாருக்காக என்ன வேணும் செய்யலாமே ஒரு அடியாருக்காக தன் உயிரையே விட எத்தனைக்கின்ற இவரா தவறு செய்திருக்க முடியும் நானல்லவா தப்பு செஞ்சிருக்கிறேன் என்று விரைந்து எழுந்து கையில் வாளினை பிடித்து கொள்ள வன் வணங்கி வீழ்ந்தார் வண் தொண்டரும் வணங்கி விழுந்தார் அவரை விழுந்து வணங்கினாராம் இவரும் விழுந்து வணங்குறாரு அவர் அதான் வன் தொண்டர் சாமியினுடைய சிறப்பு அதுதான் தடியார் பார்த்தோன்னே இவ்வளவு பெரியவரை தவறான்னு நினைச்ச முடியாமல் சாமி இவருக்கு இந்த அருள் செய்திருக்கிறாருன்னா இவர் எவ்வளோ உயரத்தில் இருந்திருக்குன்னு நான் நினைச்சிருக்கணும் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு அந்த வேறுபாடுகள் எல்லாம் மறந்து போய் பெருமானே நான் என்ன புண்ணியம் செய்தேன் நல்ல வேளையாக தங்களை காப்பாற்றினேன் தங்களை கலந்தேன் என்று அவருக்கு வேண்டிய அந்த எல்லாம் செய்து அவரை போற்றி சாமியை வாங்க போகலாம் எங்கள் சாமியை பார்க்கறதுக்குன்னு திருப்பூன் கூர் அந்த தலத்துக்கு அழைத்து போகிறார் அற்புதமாக சாமி அந்த தலத்திலே போய் ஏற்கனவே அங்கே வந்து அந்த திருத்தலத்திற்கு திருப்பன் நிறைய சுவாமி வந்து திருப்படிகள் செய்திருக்கிறார் நாளன் முன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த தன் தன்னாருயிர் அதனை நாய்க்கு உன்றன் வன்மை கண்டடியேன் நமன் தவர் நலியில் இவன் மற்றான் என விளக்கும் சிந்தையால் வந்துண் திருவடி அடைந்தேன் செடும் பொழில் திருப்புண் அன்னைக்கு மார்கண்டேயருக்காக வந்து காரணி உதைத்தேர் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண உங்ககிட்ட சரணடைஞ்சேன் அடைஞ்சேன் ஏன் தெரியுமா அப்போ வந்து யமன் வந்தால் அவனை டீல் பண்ணுறதுக்கு ஒரே வல்லமும் உமக்கு மட்டுந்தான் உண்டு கிளவுலாம் ஓடி ஒழியும் நீர் உண்டு தான் அந்த காலனை காலால் உதைத்த வல்லமை உடையவன் அதனால் என் தை நீ எனை நமன் தமர் நலியில் அந்த யமனுடைய தூதுவர்கள் என்னை துன்புறுத்தினால் என்னுடைய தந்தையாக இருக்கிற நீர் இவன் மற்றென்ன அடியான் என விளக்கும் இவனுடைய அடியான் ஏன் இங்கே வந்த நீ என்று விளக்கும் சிந்தையால் வந்து திருவடி அடைந்தேன் என்று அந்த திருப்புன்கூர் பெருமானுக்கு பாடுகிறான் வையகம் முற்றும் மாமழை மறந்து அங்கே நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லுகிறார் இங்க பஞ்சம் வந்தது மழை இல்லை எல்லாரும் என்ன பண்ணாங்க திருப்பூனுக்கு ஒரு சாமிக்கு போய் சாமி எங்களுக்கு மழை வேணும் சாமி அதனால் உங்களுக்கு இருபத்தி நாலு வேலையும் நிலந்துடும் சாமி அப்படின்னு ஒருத்தர் டக்குனு ஏன் இருபத்தி நாலு பன்னெண்டுன்னு சொல்லுவேன் சரி சாமி உங்களுக்கு பன்னெண்டு வேலி நிலந்துறேன் சாமி எங்களுக்கு எப்படியாவது இது மழை பெஞ்சு தண்ணீர் கொடுத்து எங்கள் நிலமெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி எங்களுக்கு த குடிக்க கூட தண்ணி இல்லை சாமி என்று வருந்து கேட்டார்கள் பன்னெண்டு வெளி நிலம் வருது என்ன சாமினாரு அடி பொய் மழை சிறப்பாக பெஞ்சது எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆனால் மழை மகிழ்ச்சி தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தா அதுபோல பெஞ்சுக்கிட்டே இருக்கு நிக்க மாட்டேங்குது என்னடாது இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்குதா நிக்க மாட்டேங்குதா அப்பவே நினைச்சேன்னா என்னன்னு அப்பவே நினச்சேன் என்ன நினைச்ச சொல்லு நீ இருபத்தி நாலு பன்னெண்டுன்னு மாத்திரிகள்ல அப்பவே நினைச்ச மீதி பன்னெண்ட வாங்காம விடப்பட்டார் அச்சுக்கோ ஆமா ஒண்ணு பண்ணு மழை நின்னா பன்னெண்டு தரேன்னு வேண்டிக்க கொடுக்கறதுக்கு பன்னெண்டு நிறுத்துறதுக்கு ஒரு பன்னெண்டுன்னாங்களாம் டக்குன்னு நின்றுடுச்சு இப்படி வசூல் பண்ணவர் அவரு மையகம் முற்றும் மாமழை இதை சொல்றாரு மையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம் உய்யக்கொள் எங்களை உயிர கொள்க மற்ற எங்களை என்ன ஒளிகொள்வெண் முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவள்ளம் பெய்யும் மாமழை பெருவள்ளம் ஐயோ பெருவள்ளம் பெய்கிறதே சாமி இதை தவிர்க்கணும்னு கேட்டோம் பெயர்த்தும் பன்னிருவேல் அருளும் திரும்பவும் பன்னெண்டு வேலி வாங்கினாருன்னா முன்னையும் வாங்கியிருக்காரு தான் அர்த்தம் பணம் வாங்கிட்டு இந்த வேலை செஞ்சாருங்க சரியா இல்லைப்பா தடவை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் பன்னெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் மொதல் திரும்பியும் வரும் அது பன்னிருவேலின்னாலும் முதலியை வாங்கிப்பிட்டே இப்பயும் பெயர்த்தும் சிந்தனை பாருங்க எவ்வளோ நகைச்சுவா அது உண்மை எடுத்து சொல்ற பெயர்த்தும் பன்னிருவேலி கொண்ட அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் உன்னுடைய திருவடியை அடைந்தேன் அப்பா ஏதம் நன்னிலம் ஈரருவேலி ஏர்கோன் உற்றை இரும்பி நி தவிர்த்து ஏற்கனவே அவருக்கு பிணி இருந்து பன்னெண்டு வேலி நிலம் கொடுத்துருக்காரு இவர் பன்னெண்டு பண்டாக வாங்குவார் போல இருக்கு ஏத நன்னிலம் ஈரருவேலி ஏர்கோன் உற்றை இரும்பி நி தவிர்த்து கோதனங்களின் பால் கருந்தாட்ட கோலவெண் மன்னர் சிவன் தன்மேல் சென்ற தாதை தாளரை அறிந்த சண்டிக்குன் சடைமிசை மலர் அருள் செய்ய கண்டு பூதவாளினின் பொன்னடி அடைந்தேன் பூம்பொழில் திருப்புண் கூருளானே பூத ஆளி பூதங்களை ஆள்கின்றவன் அது ஆளிகிறது வாளினும் நின் பொன்னடி அடைந்தேன் பூம்பொழில் திருப்புண் கூருளானே என்று ஏர்கோனை பற்றி குறிப்பிடுகிறார் ஏர்கோன் பன்னெண்டு வேலின் இந்த கோயிலுக்கு கொடுத்தது அவருடைய நோய் தீர்ந்தது எல்லாத்தையும் குறிப்பிட்டு சண்டிகேஸ்வர பெருமானுடைய பெருமையும் எடுத்து சொல்லுகிறார் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் கரை எண் நாளை போவாலும் கற்ற சூதன் நச்சாக்கி என் சிலந்தி கண்ணப்பன் கணம் புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதும் அவரவர்கள் அவருடைய வழிபாட்டு முறையிலே உலகத்தவர்கள் ஏற்பதல்ல என்று சொல்லக்கூடியவற்றை செய்திருப்பார்கள் ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய சட்டத்திட்டங்களே வேற நீ அன்பு நோக்கி சட்டத்திட்டங்களை கணிக்கின்றவன் ஆகையினாலே அவர்கள் குற்றம்னு செய்தது உலகவர் நோக்கில் குற்றமாக இருக்கலாம் ஆனால் உன் நோக்கிலே அவை குணம் எனக் கருதுகின்றாய் அப்படி கருதுகின்ற உன்னுடைய கொள்கையைக் கண்டு என்ன எண்ணத்திலே செய்யப்பட்டது என்பதுதான் செய்கையை பாய்ப்பாயே தவிர வெறும் செய்கையை வைத்து தீர்மானிக்கின்றவன் அல்லடி ஆகையினாலே நீரே எம்முடைய முழுமுதற் பொருள் என்று உன் அடைந்தேன் பொன் திரள் மணிக்கமலங்கள் மலரும் பொய்க சூழ் திருப்புண் உலானை அவரோடு சேர்ந்து அன்போடு அந்த திருப்புன்கூர் பெருமானை வழிபட்டு விட்டு அரண்மனைக்குச் சென்று அவர் கூட இருந்து அவருடைய விருந்து உபச்சாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்ட சுந்தரர் திருவாரூருக்கு வர வேண்டியது தானே சாமி உங்கள் பரவ உத்தரவு கொடுத்தீங்கன்னா உங்கள் கூடவே வரும் வாங்க என்று சாமி அழைத்து கொண்டு வருகிறார் அங்கேருந்து வந்து இருவருமாக வந்து திருவாரூர் பெருமானை தரிசித்து நம்முடைய அன்புமிக்க நம்பியாரூருடைய உபச்சாரத்திலே கொஞ்ச நாள் இருந்து அவருடைய அந்த விருந்தோம்புதலை எப்படி கிட்ட இருக்கிறதுன்னா கேட்கணுமா அவருடைய கருணை பார்வையும் அவருடைய இன்முகம் அவர் சொல்லு இதுவே பெரிய விருந்து சிவானுபவம் பெற்ற நிலையிலே தாகேசரை அதை தரிசித்து சற்று நாட்கள் அங்கே இருந்து விட்டு திரும்பினார் நம்முடைய பெருமங்கலத்திற்கு நம்முடைய ஏர்கோன் பிறகு சாமி அங்கேயே இருக்கிறார் அங்கே இருக்கின்ற அந்த காலத்திலே அவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய சில தலங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று கருதி தலப்பயணம் கிளம்புகிறார் அதே நேரத்திலே சேர நாட்டிலே ஒரு நிகழ்வு நிகழ்கிறது நம்முடைய சுந்தரருடைய வாழ்க்கையிலே தொடர்பு உடைய ஒரு அடியார் அங்கே மிகச்சிறப்பாக நம்முடைய சுந்தரருடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட அடியார் அங்கே திரு செய்து அங்கே விளங்குகிறார் அந்த வரலாற்றை தொடர்ந்து நாம் நாளைய தினம் மாலை ஆறரை மணிக்கு இங்கே மாலை நாளைய தினம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கணும் மா நாளைய தினம் மாலை நாலு மணிக்கு நம்முடைய நிகழ்வு நாலு மணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் முன்னாடி காலையில் வகுப்பு இருக்குது மாலை நாலு மணிக்கு நாம் நம்முடைய சுந்தரர் புனித வரலாற்றை நம்முடைய குருபூசை ஒட்டி மிகச்சிறப்பாக கமல விநாயகர் சத் சங்கம் சென்னை ஐசிஎல் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறது பதினோராவது நாள் நாம் சிந்திப்போம் திங்கட்கிழமை பதினாறாம் நாள் நிறைவு பெறுகிறது அந்த வரலாறு மிக மிக அற்புதமான புனித வரலாறு அதனை சிந்திப்பதற்கு வாய்ப்பு தந்த ஆரூர் பெருமானுடைய பொன்னார் திருவிடிகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பொன்னார் திருவிடிகளையும் நம் சென்னை மீது சுட்டிக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்து ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடி பணிந்து வேண்டிக்கொள்வேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய திரு சிற்றம்பலம் குழந்தை என்கிற பேரில் திருஞான சம்பந்த நாயனாருடைய புராணம் முழுக்க பெரிய புராணம் காட்டுகிற வழியில் எப்போவுமே காமிக்ஸ் எல்லாம் வந்து நடந் ஒரு ஒரு கற்பனை கதையை தான் காட்டும் ஆனால் நம்முடைய காமிக்ஸில் வாழ்ந்த அற்புத ஒரு அருளாளர் நம்முடைய ஞான சம்பந்தர் அது எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டு குழந்தைங்க அதனால் வண்ண ஓவியங்களாக தீட்டி வண்ணப்படங்களாக சித்திர தொடர்கதையாக அற்புதமான ஒரு முறையிலே தயாராகி இந்த யான குழந்தை என்கிற பத்திரிக்கை வருது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த பத்திரிக்கை இந்த புத்தகம் இருக்கணும் நூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்டு நூற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட இந்த குழந்தை என்கிற படக்கதை புத்தகம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் முந்நூற்றி அறுபது ரூபா அதனுடைய விலை ரொம்ப குறைச்சலாக கொடுக்குறோம் அதை வந்து முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு முன்பதிவு செய்கிறவர்களுக்கு தர இருக்கிறோம் முன்னாலேயே பதிவு செய்து கொள்கிறவர்கள் தபால் செலவையும் ஏற்றுக்கொண்டால் முந்நூற்றி பத்து ரூபா கொடுத்து தபால் செலவு கொடுத்தா பத்திரிக்கை இந்த மாத கடைசிக்குள்ளே இந்த புத்தகம் வெளிவருவதற்கு வாய்ப்பு அப்படி இல்லைனாலும் செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளிவரும் வந்தவுடனே அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்புறோம் எனவே புத்தகம் வெளியிட்ட பிறகு முன்னூற்றி அறுபது தான் வெளியிடுவதற்கு முன்பாக பதிவு செய்திருந்தால் முந்நூற்றி பத்து ஐம்பது ரூபா கழிவு அதனால் ஒவ்வொருத்தரும் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கறது எல்லாம் ஒன்று ரெண்டெல்லாம் வாங்கக்கூடாது எல்லாம் பத்து பதினஞ்சு வாங்கி வச்சுக்கணும் எவ்வளோ வாங்கி வைக்கிறோம் இதெல்லாம் வாங்கி வச்சால் மற்றவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்யாண பரிசாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பர்த்டே பர்ஸ் பர்சென்ட்டாக கொடுக்கலாம் என்று சொல்லி ஞானத்திறல் பத்திரிகையில் நீங்கள் சந்தாதாரரை சேர்த்து விட வேண்டும் என்கிற விண்ணப்பத்தையும் வைத்து இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை நான்கு மணிக்கு நாம் சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம் தென் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்